ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே வந்து பாவ் பாஜி மசாலா பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். உங்களுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். ஒரு ஒரு கப் பட்டாணி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பேன் போட்டு, பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பட்டர் தான் தேவைப்படும். பட்டர் ஓரளவுக்கு ஊறுவதனால நான் இதிலேயே ஒரு 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். போட்டு அதில் நல்லா போட்டு அதில் பரட்டி விட்றேன். கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நான் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நான் நல்லா சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இதில் கலந்துப்போம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்கி பிச்சுட்டேன். ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இது சுண்டி வரவும் நான் ஒரு பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி. நான் 2 தக்காளி, சின்ன தக்காளிங்கிறனால நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த 2 தக்காளி இதில் போட்டு இதுவும் அதுமாதிரி நல்லா அதோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த பாவ் பாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மசாலா வந்து நல்லா அதில் கிரேவியாக இருந்தால் தான் மேஷ் பண்ணி விட்டு நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து இந்த அளவுக்கு மல்லித்தூள் போடுறப்ப ஒரு ஸ்பூனு பாபாஜி மசாலா, இன்னொரு ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா அதை பரட்டி விட்டு கொடுத்து நல்லா அதோட மேஷ் ஆகி வரணும். அதேமாரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போக்கெல்லாம் ஒரு 1/2 டம்ளராக தான் ஊற்றணும். நம்ம வந்து மெயினாக பட்டாணி உருளாளங்க போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு அது வேணுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அந்த கிரேவி வந்து சுண்டி சுண்டி வர்றதுக்காக தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா அந்த இது தண்ணி சுண்டி நம்ம போட்டு அந்த இது வெண்ணெய் அப்படியே மேலே இதாகுது பாருங்கள். பட்டர் அப்படியே மேலே எண்ணெயாக அப்படியே மெல்ட் ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கலர் கொடை மிளகா இருந்தால் கடை கலர் மிளகா போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லைன்னு அதனால் வந்து அது போடல, பச்சை பட்டாணி போட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். நம்ம என்ன இது வரைக்கும் இதில் நம்ம நம்ம உப்பே சேர்க்கலையே, எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கடைசியாக உப்பு போட்டோம்னா தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நமக்கு கரெக்டாக போட முடியும்.
இப்போ ஓரளவுக்கு நான் வந்து வச்சு விட்டுருக்கேன் நல்லா. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொதித்து நல்லா அது உங்களுக்கு சுண்டி வரணும். அப்போ தான் இந்த இது எல்லா மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இது அடிக்கடி திறந்து திறந்து நம்ம மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல கிரேவி உங்களுக்கு திக்காக வந்துடும். இப்போ நான் தேவைக்கு உள்ளதை மட்டும் எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் பட்டரு எல்லாம் போட்டு அப்படியே உங்களுக்கு உருகி இப்போ நமக்கு இப்போ இது நல்லா சுண்டி வரவும் இந்த கல்லுலேயே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு கடைங்களை செய்கிற மாதிரி ப்ரெட்டை போட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா இது நம்ம வீட்டிலேயே டேஸ்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். நம்மளே செய்கிறதுனால நமக்கு வந்து தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு காரம் ஒத்துக்கும் இந்த அளவுக்கு காரம் ஒத்துக்காதுங்கிறது தெரியும். ரெண்டாவது நம்ம போடுறதும் வந்து ஸ்பைசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக இருக்கும். அதனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட பாபாஜி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான பன்னை நான் வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணலை, ஏன்னா எங்கள் நான் எங்களுக்கு அந்த டோஸ்ட் பண்ண டேஸ்ட் பிடிக்கல. அதனால் நாங்கள் வந்து ஆர்டினரியாக தான் வச்சுருக்கோம். டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு டோஸ்ட் பண்ணி அதில் வச்சு சாப்பிட்லாம், கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.